தமிழ் சினிமா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என பல மாநிலங்களில் ரிலீஸ் ஆகி வருகிறது. இதில் குறிப்பாக கர்நாடகாவில் எப்போதுமே தமிழ் சினிமாவிற்கு நல்ல வியாபாரம் இருந்து வருகிறது. இந்நிலையில் அஜித்தின் வேதாளம் கர்நாடகாவில் பிரம்மாண்ட வெற்றி பெற்று 10 கோடிக்கு மேல் வசூலிட்டியது. தற்போது விவேகம் பிரம்மாண்ட தொகைக்கு விலை போகியுள்ளதாம். சுமார் 5.80 கோடி வரை விவேகம் படத்தை வாங்கியுள்ளார்களாம். இதற்கு முன் கபாலி மற்றும் ஐ படமே இத்தனை கோடிகளுக்கு விலை போனது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித் நடிப்பில் விவேகம் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி இந்த டீசர் வெளியாகி 12 மணி நேரத்தில் 5 மில்லியன் பார்வையாளர்களை தாண்டி பெரிய சாதனையை படைத்தது. இந்நிலையில் விவேகம் டீசர் தற்போது 13 மில்லியன் பார்வையாளர்களை பெற்றுள்ளது. அதை அஜித் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் தலா விவேகம் டீசர் 13M வியூஸ் என்ற ஹேஷ்டாக் கிரியேட் செய்து கொண்டாடி வருகின்றனர். சிவா இயக்கி வரும் இப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளிவர உள்ளது. அதனால் ரசிகர்கள் ட்ரெய்லர் எப்போது வரும் என ஆவலாக காத்திருக்கின்றனர். தலா அஜித்துக்கு ரசிகர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர். அதே போல் திரை பிரபலங்கள் பலரும் இவருடைய தீவிர ரசிகர்கள். தற்போது படங்களை தயாரிப்பதையும் தாண்டி பல படங்களில் நடித்து வருபவர் ஆர் கே சுரேஷ். இவர் பில்லா பாண்டி என்ற படத்தில் அஜித்தின் தீவிர ரசிகராக நடித்து வருகிறார். அதற்காக தன் கையில் அஜித்தின் புகைப்படத்தை டாட்டுவாக போட்டிருந்தார். தற்போது இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று வெளியாகியுள்ளது. ரசிகர்கள் மன்றமே வேண்டாம் என்றவர் அஜித். ஆனால் ஆர் கே சுரேஷ் எங்க குலத்தங்கம் அஜித் நற்பணி மன்றம் என்று எழுதப்பட்டிருக்கும் உடையை அணிந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் லுக்கில். அதோடு இந்த படம் எல்லா தல ரசிகர்களுக்கும் சமர்ப்பணம் என்று படக்குழு கூறி வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் நீண்ட வருடம் கழித்து அவருடைய ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்தது பலரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் இவர் பேசியதுதான் பல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பல அரசியல் தலைவர்களும் ரஜினியின் அரசியல் பிரவேசம் குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழர் முன்னேற்ற படை அமைப்பினர் போராட்டம் நடத்த உள்ளதாக வந்த தகவலை அடுத்து ரஜினிகாந்த் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இயக்கத்தில் நாகா சைத்தன்யா தமனா இணைந்து நடித்த தெலுங்கு படம் 100% லவ் 2011 வெளியாகி வெற்றி பெற்ற இப்படம் தற்போது தமிழில் ரீமேக் ஆகிறது. இந்த படத்தை தெலுங்கில் இயக்கிய பி சுகுமார் தமிழில் தயாரிக்கிறார். இதில் ஜி வி பிரகாஷ்குமார் ஹீரோ மற்றும் இசையமைப்பாளராக பணியாற்ற இருக்கிறார். இப்படத்தின் ஒரிஜினல் ஹீரோயின் அதாவது தமனா ஜி வி பிரகாஷ்குமாருக்கு ஜோடியாக நடிக்க வைக்க ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நியூஸ் உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.